வணக்கம் அன்பர்களே, இன்று மகா சிவராத்திரி. இந்த நல்ல நாளிலே திருநூற்றி 13 சொல்கிறேன். மந்திரம் ஆவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரம் ஆவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரம் ஆவது நீர், சமயத்துள்ளது நீர், செந்துருமை உமை வங்கன் திரு ஆலவாயான் திருநீரே என்று இது ஒரு திருநூற்றி பதிகம். இன்று மகா சிவன் ராத்திரி. இந்த சிவன் ராத்திரியிலே பசுவின் ஜானத்திலிருந்து அழகாக விபூதி தயாரிப்பார்கள். சுத்தமான சாணத்தை எடுத்து கற்கா நெல்லுகளை மேலே தூவி வெயிலிலே நன்கு காய வைத்து அதை கற்பூரம் ஏற்றி பூஜை செய்து அதை விபூதியாக்குவார்கள். இன்று விபூதியோட மகிமை இன்று தான். இந்த சிவன் ராத்திரியில்தான் விபூதிக்கு ரொம்ப மகிமை அதிகம். இந்த சிவன் ராத்திரி அன்று சிவன் கோயிலிலே இந்த விபூதியை பிரசாதமாக கொடுப்பார்கள். இதை சாப்பிடுவதால், நெற்றியில் அணிந்து கொள்வதால் உடலுக்கும் மனதிற்கும் நன்மை விளைவிக்கும். இறுதியில் நாம் திருநீராக செல்கின்றோம் என்பதை உணர்த்தவே திருநீற்றை நெற்றியிலும் உடம்பிலும் பூசிக்கொள்கின்றோம். இறைவனுடைய சேரும்போது திருநீற்று தான் பெருமை வாய்ந்ததாக சிறந்து விளங்குகின்றது. இந்த சிவன் ராத்திரிக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள். அவர் அடர்ந்த காட்டினிலே ஒரு வயதான முதியோர் ஒருவர் போய்கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவரை புலி ஒன்று துரத்தி கொண்டு வருகிறது. இந்த புலி துரத்தியதும் பயந்து கொண்டு அருகில் உள்ள மரத்தினிலே ஏறி அமர்ந்து விடுகிறார். அஞ்சு சாயி நேரம், பொழுது போன நேரம். அந்த நேரம் பார்த்து மரத்திலே ஒரு கரடி ஒன்று உட்கார்ந்திருக்கிறது. மேலே பார்த்தால் கரடி, கீழே பார்த்தால் புலி. என்ன செய்வதென்று அறியாமல் அந்த வயதான மூடன் முதியவர் பயந்து கொண்டே மரத்திலே அமர்ந்து கொண்டு இரவெல்லாம் தூங்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த மரத்தின் உள்ள இலைகளை ஒவ்வொன்றாக கிள்ளி கிள்ளி கீழே போட்டு கொண்டிருந்தார். அதாவது தன்னை உயிர் பாதுகாத்து கொள்ள வேண்டும், தூங்கிடாமல் இருக்க வேண்டும், புலியிடம் அகப்படக்கூடாது, கரடியிடம் அகப்படக்கூடாது என்பதற்காக அந்த மரத்தில் உள்ள தலைகளெல்லாம் கிள்ளி கிள்ளி போட்டுக்கொண்டே விடிய 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 விழித்து கொண்டிருந்தார். காலையில் எழுந்து பார்த்ததும் அந்த மரம் ஒரு வில்வ மரம். அதனால் கடியிலே ஒரு சிவன் சிலை இருந்தது. சிவன் அவருக்கு காட்சி கொடுத்தார். இது ஒரு சிவன் ராத்திரியின் ஒரு கதை என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள். அந்த முதியவருக்கு சிவன் காட்சி கொடுத்து அருள் செய்து வீட்டுக்கு அனுப்பி வைத்ததாக சொல்லுவாங்க பெரியவங்க. நன்றி, வணக்கம்.